ஹாய் இன்றைக்கி பாஸ்தா வச்சு ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணலாம் வெல்கம் இந்த ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் பாஸ்தா எடுத்துக்கலாம் எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு டூத் ஸ்டிக் அப்புறம் பிளேடு மைதா ஃபுட் கலர் வச்சு ஒரு டோ பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அந்த டூத் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கு உள்ள பாஸ்தாவை ஒன்றா போட சொல்லலாம் இது ஒரு ஃபைன் மோட்டர்ஸ்கில் ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பாஸ்தாவை ஒரு ஸ்பேஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள குட்டி குட்டி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வீடியோல க்ராஸ் மோட்டர் ஸ்கில் ஃபைன் மோட்டர் ஸ்கில்னா என்னன்னு பார்க்கலாம் கிராஸ் மோட்டர்ஸ்கில் அப்படின்னா என்னன்னா ஹோல் பாடி மசிலோட மூமெண்ட் கண்ட்ரோல் அது எல்லாமே வந்து கிராஸ் ஸ்கில் இப்போ ஒரு குழந்தை வந்து கிரால் பண்ணுறதுலேருந்து நடக்கிறது ஓடுறது டான்ஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து கிராஸ் ஸ்கில் ஆக்டிவிட்டி ஸோ இதில் ஏதாவது டிலே இருக்கும்போது அது மைல் ஸ்டோன் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபைன் ஸ்கில் அப்படின்னா என்னென்னா குட்டி குட்டி மசில்ஸ் ஃபிங்கர் மசில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபைன் ஸ்கில்னு சொல்லுவாங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம் இது ரெண்டும் யூஸ் பண்ணி பின்சர் கிரிப்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு பொருள் ஹோல்டு பண்ணுறது அண்ட் மிடில் ஃபிங்கரும் யூஸ் பண்ணி மூணு ஃபிங்கரும் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரைபாட் கிராஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஃபைன் ஸ்கில் ஆக்டிவிட்டி இப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் நம்ம ஜென்ரேஷனில் ஃபைன் மோட்டர் ஸ்கில் கிராஸ் மோட்டர் ஸ்கில் இதெல்லாம் நம்ம கேள்விப்படலையே இப்போ ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா நம்ம இருந்த சுச்சுவேஷன் வேற இப்போ கிட்ஸுக்கு இருக்க சுச்சுவேஷன் வேற நம்ம நிறைய விளையாட்டுகளில் நமக்கே தெரியாமல் நிறைய மோட்டர் ஸ்கில் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பல்லாங்குழி விளையாடிருப்போம் ஸோ அதில் வந்து நல்ல ஃபைன் மோட்டர் ஸ்கில் பின்சர் கிரிப் டெவலப்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் இருக்கும் தட்டாங்கல் விளையாடிருப்போம் டாஸிங் த ஸ்டோன் அது வந்து நல்ல ஒரு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி அப்புறம் லேடர் அண்ட் ஸ்னேக் அதில் வந்து ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டிசிஷன் மேக்கிங் நமக்கே தெரியாமல் நிறைய ஸ்கில் டெவலப் ஆகிருக்கும் நமக்கு அதெல்லாம் இல்லாத இந்த கிட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபேன்ஸியான ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி நம்ம இருந்த சுச்சுவேஷன்ஸ் வேறு இப்போ கிட்ஸுக்கு இருக்க சுச்சுவேஷன் வேறு நிறைய பேர் அவங்க கூட இல்லை அம்மா கிட் மட்டும் இருக்க எவ்வளவோ பேருக்கு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ எஸ்பெஷலி லாக்டவுன் அப்போ வெளியேவும் போக முடியல ஸோ எப்படி அவங்கள என்கேஜ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்களை ஸ்க்ரீன் முன்னாடி உட்கார வைக்காமல் இந்த மாதிரி சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஃபன்னாகவும் இருக்கும் என்கேஜிங்காகவும் இருக்கும் நிறையா லேர்ன் பண்ணிக்குவாங்க அவங்களோட டெவலப்மெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளான இன்ட்ரஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ